ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சாப்பாட் ராமன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த வீடியோ தான் இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி வந்து டைஜஸ்டிவ் சீக்ரெட் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவாக பண்ணியிருக்கோம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சாரி, ஏன்னா இவ்வளோ நாள் அதை ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு. இன்றைக்கி எப்படி செய்கிறோம் அப்படின்றது காமிச்சிட்டு அந்த பாட்டில் செய்ய முடியாதவங்களுக்கு வாங்குற மாதிரி இன்றைக்கி பண்ணுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து உரித்து இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. சாயந்தரம் ஆகிடுச்சு எல்லாம் உரித்து எடுக்கிறதுக்கு. இப்போ தான் அந்த பூண்டை உரித்ததுக்கப்புறம் ஒரு டைம் அலசிக்கலாம் அலசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் அலசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டேக் எடுத்ததுக்கப்புறம் 3 டைம் அலசி அதுக்கப்புறம் வடிகட்டியில் வடித்து அதுக்கப்புறம் போடுது. இதோட முதல் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு. அதை தான் இப்போ புழிஞ்சி சாறு எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்கை வெளியே வந்துடும். சக்கை இதில் வந்து கொட்டிடும். ஜூஸ் பார்த்தீங்கன்னா புளி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இதை வீட்டிலே செய்யணும்னு நினைக்கிறீங்க வந்து கையில் புளியிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதில் தண்ணி ஊற்ற தேவையில்ல. வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் துணி இங்கே போடணும். அது புளியறதுக்கு காடா துணி போடணும். காடா துணி போட்டு புளியணும். வெள்ளை துணியாக எடுத்துங்க. வெள்ளை துணியாக போட்டு நல்லா க்ளீனாக புளிஞ்சு எடுத்துங்க. ஒரு 2-3 க்ளவுஸ் போட்டுங்க. இல்லைன்னா கையில் இருக்க தோல்லாம் உறிஞ்சிடும். உறிஞ்சிடும் அப்படியே. ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மிஷின் போட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா 2-3 க்ளவுஸ் போட்டுட்டு புளிங்க. சாறு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இறங்கும் வர மாதிரி. பூண்டு பூண்டு எல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு. சாறு பாருங்க, புது பூண்டுனால நுரை நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பாட்டில் நம்ம வந்ததும் என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணியில் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு வெயிலில் ஒரு டைம் காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் கன்னை உள்ளே அடித்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ணால் தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கழுவிடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் இல்லைன்னா ஒரு 3 டைமாவது தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் இறங்கும். சுத்தமாக தொளிச்சுட்டு தொளிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு 3 டைம் தண்ணியில் கழுவுனீங்கன்னா நல்லா அந்த மண்ணெல்லாம் இறங்கிடும். அப்புறமா போட்டு நீங்கள் புளிஞ்சிங்கன்னா தான் அது கொஞ்சம் மண் இல்லாமல் சாறு நல்லாயிருக்கும்.
அல்ல இல்லாமமா இஞ்சி பாருங்க பூண்டை விட வேகமாக சாறு ஏறுங்க எப்பயுமே இஞ்சி பூண்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும் இஞ்சி பார்த்தீங்கன்னா செல் 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 செல்னு சாறு இறங்கிடும் நம்ம இத்தனை டைம் கழுவிட்டு டக்குன்னு கரெக்டாக போட்டோம்னா சாறு தண்ணியே சேர்க்க தேவையில்லை இஞ்சியை பொறுத்த வரைக்கும் அப்படியே இறங்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சிலே அப்படியே போட்டு அரைச்சி கிளியராக இஞ்சி தோலை நல்லா சீவிடுங்க தோலை சீவிட்டு இஞ்சிக்கு தண்ணி தேவையில்லையா அம்மா சொல்கிறாங்க இஞ்சிக்கு தண்ணி தேவையில்லை நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவையில்லை அதை அப்படியே அரைச்சி முடிச்சுட்டு வெள்ளை காடா துணி எடுத்து அதில் போட்டு நல்லா புளிஞ்சிங்கன்னா சார் அது மாட்டு வரும் ஆனால் என்ன ஒரு இதுனா க்ளவுஸ் ரெண்டு மூணு போட்டுங்க கை எரிச்சல் பயங்கரமாக எடுத்துக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளும் கையில் புளிஞ்சிருக்கோம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவு செய்து ரெண்டு மூணு க்ளவுஸ் போட்டுங்க தோல் உறிஞ்சி வரும் அதில் சரி வாங்க நம்ம இஞ்சை புளியோம் இஞ்சை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் இருக்குது எலுமிச்சைப்பழம் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்ச போகிறோம் காய்ச்சறது எப்படின்னு பார்த்துடலாம் எலுமிச்சை பழம் முடிஞ்ச அளவு மஞ்சள் கலராக எடுத்துக்கோங்க மஞ்சள் கலராக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா திரும்பி அதையும் போட்டு தண்ணியில் கழுவிடுங்க நீங்களும் கழுவிட்டு கட் பண்ணிட்டு புளிங்க நல்லாயிருக்கும் எலுமிச்சை பழம் தான் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டனால நாங்கள் அப்படியே ஒரு டைம் வடி கட்டிடுவோம் இஞ்சி ஜூஸு கொஞ்ச நேரத்தில் புளிஞ்சு அப்படியே விட்டுட்டாவே அடியில் உப்பு கட்டிக்குவோம் அதான் சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது மருந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வடைசட்டியில் தான் காய்ச்சணும் இரும்பு வடைசட்டியை நல்லா எலுமிச்சை பழம்லாம் போட்டு வெள்ளையை விளக்கி வச்சுக்கோங்க பூண்டு சாறு இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றிடலாம் எலுமிச்சை சாறு
இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றையும் 11 லிட்டர் ஊற்றிருக்கோம். இஞ்சி 11, பூண்டு 11, எலுமிச்சை சாறு 11 லிட்டரு, வினிகர் 11 லிட்டர் ஊற்றிருக்கோம். மொத்தம் 44 லிட்டர் ஊற்றிருக்கோம். எல்லாம் சரிசமமான அளவு ஊற்றிடணும். பார்த்தீங்கன்னா இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 3 to 4 மணி நேரம் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இரும்புலேயே வச்சிடக்கூடாது. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். எவ்வளோ இருக்குன்னு அளந்து வச்சுக்கிங்க. கரெக்டாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மருந்து காய வச்சதுக்கப்புறம் அது கைப்படாமல் பார்த்துக்குங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றி கிட்டத்தட்ட வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 14 to 15 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேன் கலக்கணும். இதில் இப்படி லைட்டாக திறந்து வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 16 to 17 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேன் கலந்து எப்படின்னு சொல்கிறோம். பாட்டிலெலாம் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேக் பண்ண போகுது. பாட்டில் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ஃபுல்லாக நல்லா காஞ்சி தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே இதெல்லாம் அப்படியே ஆறி போயிடுச்சு. நல்லா இந்த இதுவும் ஆறிடுச்சு, இதுவும் ஆறிடுச்சு. இனிமேல் இதுக்கு தேன் கலந்துடலாம். இதுக்கு சரிசமமான அளவு தேன் கலக்கணும். ஃபுல்லாக கலந்துக்கலாம், தேனை ஊற்றிக்கலாம். ஆ சரி. கலக்கலாமா? ஆ கலந்துடலாம். நல்லா அருமையாக வந்துருக்கு. வாசனை சும்மா அப்படி சாப்பாட்டு ராமன்ஸ் டைஜஸ்டிவ் சீக்ரெட் இதுதான். அது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் தேன் தெரியுதா? தேன் இருக்குது. தேன் ஒழுங்கிட்டே இருக்குது. வேறு தேன் வருது. அவ்வளோதான். இனிமேல் பேக் பண்ணலாம். இதை பாட்டில் பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் ஏர் கன் வச்சு உள்ளே பாட்டில்லையும் அடிச்சிக்கணும். அடித்தா தான் கொஞ்சம் உள்ளே அந்த ஏதாவது 1-2 ஏதாவது கிருமி இருந்தால் கூட இருக்காமல் இருக்கும்.
இப்போ அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இது சின்ன பாட்டில், இது கொஞ்சம் மீடியம் சைஸு, இது பெரிய பாட்டில். டைஜஸ்டிவ் சீக்ரெட். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில். யாராவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோன்னா இந்த பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். டைஜஸ்டிவ் சீக்ரெட். அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரெண்டு நாளாக கடைசியாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சீக்ரெட்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கிலோ, அரை கிலோ, கால் கிலோவா? நம்ம இது 936 கிராம், இது 622 கிராம், இது 312 கிராம். அதேமாதிரி நம்ம தேனும் கொடுக்குது. தேனும் நிறையா கேட்டிருந்தீங்க, அதனால் ஒரு கிலோவில் தேனும் அரை கிலோவில் தேனும் கொடுக்குது. இது எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் எல்லாம் வீடியோலாம் போட்டு காமிச்சாச்சு. இது வந்து அதாவது டைஜஸ்டிவ் சீக்ரெட், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம். இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இல்லை, இது மருந்து இல்லை, உணவு. அதாவது இது வந்து நிறையா இதில் அதாவது இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழ சாறு தேன் வினிகர் இது மாதிரி நிறையா பொருள் கலந்துருக்கிறதுனால அதாவது ரத்த குழாயில் கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கரைக்கும் அது. அதனால் பெரும்பாலும் இது நிறைய குடிச்சிட்டே வந்தாக்க இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா ரத்த குழாயில் அடைப்பு தான் இருதயத்துக்கு பிரச்சனை வரும். அந்த ரத்த குழாய் அடைப்பெல்லாம் நீக்கிறோம். அதேமாதிரி ஜீரணத்தை நல்லா பண்ணோம். எல்லா அதாவது நம்ம ரத்த குழாயை வந்து சுத்தமாக தெளிவாக வச்சுருக்கோம். அதில் வந்து ரத்தம் சர்வசாரம் நல்லா ஓடிட்டு இருக்கும். உடம்பு நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டு ஜீரணம் ஆகலாம்னு சரி, இதில் ஒரு 20 மில்லி குடிச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் கேப்பம் வந்துடும், ஃப்ரீ ஆகிடும் இது. அதேமாதிரி இது வந்து வெறும் வத்தினி குடிக்கலாம், சாப்பிட்டும் குடிக்கலாம். சிலருக்கு வந்து வெறும் வத்தினி கொடுத்தா எதுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி இருக்கிறவங்க அல்சர் அதிகமாக இருக்கணும் வந்து சாப்பிட்டே குடிச்சிருங்க. இது வந்து வெறும் உணவுப் பொருள் தான், உணவே மருந்து. நாம் சாப்பிட்னா மருந்தாக பயன்படுத்திக்கலாம், சாப்பாடாகவும் பயன்படுத்தலாம். அதாவது நார்மலாக எப்பயும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20-20 ml காலையில் மதியம் நைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பசி எடுக்கும். கொலஸ்ட்ரால், இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் அதெல்லாம் எது வரவே வர முக்கியமாக இது பண்ணது நீங்களும் ஒரு காரணம், உங்களோட உந்துதல் தான் நிறைய. இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கும் கூட நீங்கள் மட்டும் ஆர்கானிக் ப்ராடக்ட் இதை நல்ல பொருளை நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, எங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னனால அப்படியே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது முக்கியமான காரணம் நீங்கள் தான். இது எப்படி செய்யணும் அப்படின்றதும் வீடியோவாக பண்ணி எல்லாமே வீடியோ போட்டாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டா எங்கிட்டையும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்களே செஞ்சுக்கிறதானு செஞ்சுக்கலாம். ஆமாம், செய்கிறதா சுத்தமாக தெளிவாக கிடைக்கும் என்னென்ன போடுறது எப்படி போடுறது சொல்லி கிடைக்கும். அதேமாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம், செய்ய முடியாதவங்க வேணா நம்ம கிட்ட வாங்கிங்க. அதே மாதிரி தேனும் சுத்தமான தேன் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தேனும் வேணும். நான் குடிக்கிற தேனும் இதுதான், இந்த தேன் தான். இது எனக்கு தெரிஞ்சு அப்பா ஒரு 20-25 வருஷமா இந்த தேன் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அல்சர் அதிகமா உள்ளவங்க சாப்பிட்ட பின்னால குடிங்க. அல்சர் எதுவும் இல்லாதவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னே குடிக்கலாம். ஏன் அல்சர் இல்லாதவங்க சாப்பிடுங்கன்னா பயங்கரமா கப்பா கப்பான்னு அதிகமா பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்சர் அதிகமா உள்ளவங்க வெறும் வந்து குடிக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாட்டில் தான் செஞ்சிருக்கோம், ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதிகமா இருக்கீங்க மட்டும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அனுப்பலான் இருக்குது. உங்களால முடியும் அப்படின்னா வீட்டிலே செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நாங்க ரெகுலரா நீங்க உங்களோட வரவேற்பை பொறுத்து அதிகமா செய்யறத பார்க்கணும். நாங்க இனிமேல் தான் முதல்ல ட்ரை பண்றீங்க இந்த 312 கிராம் இந்த பாட்டில முதல்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இது சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. குடிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும், அந்த நைட்டு தூக்கம் வரல, சாப்பிட்டது அப்படியே நெஞ்சிலே நிக்குது அப்படின்றவங்களுக்கு. நெஞ்சு கடிப்பு, புளியேப்பம், புளிச்ச ஏப்பம், அஜீரணம், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இதுக்குள்ள அருமையானது. இது அருமையான உணவு. இது இது மருந்துன்னு சொல்ல முடியாது, உணவு. உணவே மருந்துங்கிற மாதிரி தெரியல, இது வந்து உணவு. இதை வந்து நிறைய எடுத்துட்டா உணவு, கொஞ்சமா எடுத்துட்டா மருந்து அப்படின்னு சொல்லலாம். 20 மில்லி குடிச்சீங்கன்னா போதும். சின்ன குழந்தைய பசி எடுக்கலன்னு சொன்னாக்க இந்த மூடியில ஒரு மூடி ஒரு 2 வேளை கொடுத்து பாருங்க. 3வது வேளை அது தட்டை எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லா குழந்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும்.
இது வந்து அதாவது சின்ன குழந்தையிலிருந்து 90 வயசு வரைக்கும் யாரு வேணாலும் குடிக்கலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லாதது. அதான் உங்களுக்கு செயல்முறையை காட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தேன் இதெல்லாம் கலந்த மாதிரி பொருள் தான் இது, வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுமாதிரி ரொம்ப ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. நைட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எல்லா வேலையும் முடிச்சது. நாளை தான் இன்னைக்கு கூட இந்த வீடியோ, நாளைக்கு தான் வீடியோ போடுது. ஆமாம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும், நாளைக்கு தான் சனிக்கிழமை வரும். இந்த இது உங்களுக்கு எது வேணாலும் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இப்போ தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். 6380801602 அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி www.சாப்பாட்ராமன்.இன் அதுலேயும் முழு விவரங்களை பார்த்துக்கலாம். அதேமாதிரி இன்னும் ஒரு 10 to 15 நாளில் அமேசானில் இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பி கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டெலிவரி இல்லை, மற்ற நாள் எல்லாமே கொடுக்குறோம். முடியறீங்க வீட்டில் செஞ்சீங்க, முடியாதவங்க வாங்கிக்கிங்க. ஆமாம், நீங்கள் செய்யணும் செய்யும்போது விளக்கமாக தெளிவாக சொல்லுறோம். நீங்கள் செஞ்சீங்க இல்லை முடியாதுனாக்கோ உடனே ஆர்டர் போடுங்க, நாங்கள் அனுப்பிடுறோம் உங்களுக்கு. இல்லாமல் தேடி வரும், இது வீடு தேடி வரும். வேற ஏதாவது பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம இனிமேல் தயாரித்து கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. அது உங்களோட வரவேற்பு பொறுத்து தான். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்றதுனால தான் இந்த பொருளே வெளியே கொடுக்குறோம். உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாப்பிடும்போது எப்படி ஜீரணம் ஆகுதுன்னு. அதனுடைய ரகசியம் தான் இது அப்படின்னு. எவ்வளோ சாப்பிட்டு ஜீரணம் ஆகலாம் உடனே குடிச்சிங்கன்னா போதும். அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ஏப்பம் வர ஆரம்பிச்சோம். நீங்கள் வந்து சோடா குடிச்சா தான் அது கார்பன் டை ஆக்சைடு, அது தனி அது வேற. இது அப்படி இல்லை, இது குடித்த உடனே ஏப்பமாக வெளியே வந்துடும், அருமையாக ஜீரணம் ஆகும், ருசியும் நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனை இருக்காது. சப்பி குடிக்கலாம், நல்லா இனிப்பாகவும் இருக்கும். இனிப்பு புளிப்பு கார்பன் அத்தனையுமே இதில் இருக்கும். அதனால அரிசியும் உனக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒரு 4 to 5 மணி நேரம் அதான சரியான பக்குவத்தில், வேகமாக வைக்கிறது ரொம்ப மெதுவாக வைக்கிறது, சரியான பக்குவத்தில் வச்சு அது ஒரு வாசனை வரும், அப்படியே அருமையான வாசனை. அப்படியே அந்த விளைஞ்சி வரும்போது நல்ல வாசனை, அந்த வாசனை வரும்போது தான் அது எடுக்கணும். எடுத்து ஆற வச்சு ஒரு 10-15 மணி நேரம் ஆற வச்சு, தானாக ஆற வச்சு அதில் சரி சரியமாக தேன் கலந்து, நல்ல தேனாக, இந்த மாதிரி நல்ல தேனாக கலந்து அப்புறம் இந்த மாதிரி பேக் பண்ணணும். 1 வருஷம் நம்ம கொண்டு வரையும் வச்சுருக்கலாம், இதாகாது. நல்ல முறையில் நல்லா காய்ச்சி நல்லா வச்சுட்டா நல்லா இருக்கணும். நம்ம ஜீரணத்துக்கு இது நம்பர் 1. நல்ல பொருளாக செஞ்சுக்கிறோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க, இல்லை நாங்களே செய்கிறோம்னா நீங்களும் செஞ்சாலும் செஞ்சுக்கிங்க. ஆமாம், அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணலான்னு இருக்குது. அதேமாதிரி ஃபுல்லாக எல்லாம் கண்ணாடி பாட்டில் தான், பேக்கிங் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 899, இது 649, இது வந்து பார்த்தீங்கன்னா 349, இது பார்த்தீங்கன்னா 419, இது 229. 1 கிலோ 1/2 கிலோ? ஆ, இது 1 கிலோ 1/2 கிலோ. இதான் இதோட விலை. முடிஞ்சளவு பெஸ்ட்டாக தான் ரேட் பண்ணியிருக்கோம். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப குறை ஃபுல்லாகவே எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சி தான் போட்டுக்கணும். எல்லா அதிகமாக கொடுத்துருது. பியூர் ஹனி வாங்கி குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களோட ரிவ்யூஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ணணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபரிக்குமார். உங்கள் சபாட்ராமன். பாய்.